ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்புதம். இச்சாவாரி நாகங்களை மையமாக கொண்டு எடுக்கப்படும் படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குங்க. ஆனா நாம யாரும் இச்சாவாரி நாகங்களை நேரில் கூட பார்த்தது கிடையாது. இது கட்டுக்கதையா அல்லது மூட நம்பிக்கையா அல்லது உண்மையிலேயே இச்சாவாரி நாகங்கள் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள் இருக்கத்தான் செய்யுதுங்க. புராணங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின்படி இச்சாவாரி ஆண் நாகமும் சரி பெண் நாகமும் சரி சராசரி பாம்பின் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அவற்றால் எந்த உயிரினத்தின் வடிவத்தை வேண்டுமானாலும் எடுக்க முடியும். ஆனால் அவை பெரும்பாலும் மனித உருவத்தை எடுக்கவே விரும்பும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நமது நாட்டில் சந்தால் பர்கானாஸ் என்ற பெண்கள் இருக்காங்க. அவங்க தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை பாம்பின் விஷத்தை கொண்டு தாக்குவாங்க. எதிரிகளை தாக்க இவங்க பயன்படுத்தும் இந்த விஷம் மிகவும் வலிமை வாய்ந்ததுங்க. இதனால உடனடி மரணம் கூட ஏற்படலாம். இச்சாவாரி நாகங்களிடம் தனி சிறப்பாக நாகமணி இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க. இது வைரத்தை விட பல மடங்கு மதிப்பு உள்ளது. உலகின் மிகவும் புனிதமான 9 ரத்தினங்களில் நாகமணியும் ஒண்ணு. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தில் மழை பெய்யும் போது நாகத்தின் வாயில் விழும் மழை நீர் நாகமணியாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. 100 ஆண்டுகள் வாழ்ந்த இச்சாதாரி நாகத்திற்கு மட்டுமே இந்த அற்புதம் நடக்குங்க. நாகமணி இச்சாவாரி நாகத்தின் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதங்க. ஒளிரும் மணியை வைத்து இந்த பாம்புகள் அதனோட இரைய தேடுது. நாகமணி அதிர்ஷ்டத்தின் அடையாளங்க. நாகமணியை வைத்திருக்கிறவங்க வாழ்க்கையில அனைத்து வளங்களும் வந்து சேரும். விரும்பிய அனைத்தும் நடக்குங்க. புராண குறிப்புகளின்படி நாகமணியை பாம்பிடம் இருந்து பிரிச்சுட்டா அது இறந்து போயிடும். அக்னி புராணத்தின்படி பூமிக்கு கீழே பாதாள உலகம் இருக்குது. இது 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. விஷ்ணுவின் சேச நாகமும் பூமிக்கு கீழ்தான் வசிக்குது. பூமியை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது சேசநாகத்தின் தலைதான் அப்படின்னு அக்னி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. வேதங்களின்படி நாகமணிகள் பல்வேறு நிறத்துல கிடைக்குது. பெரும்பாலும் அவை மஞ்சள் நிறத்துலதான் இருக்கும். மேலும் தேன் நிறம், சிகப்பு, பச்சை மற்றும் வெள்ளை நிறத்திலும் கிடைக்குது. இச்சாவாரி பாம்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது விடை தெரியாத கேள்வியாக இருக்கலாங்க. ஆனா இயற்கையாகவே உடலில் விஷம் இருக்கும் பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சிலர் செயற்கை முறையில் விஷத்தை உடம்புல ஏத்திக்கிட்டு தன்னோட உடலை விஷமா மாத்திக்கிறாங்க. விஷம் இவங்களை ஒன்றும் செய்யறது கிடையாது. இவங்க இச்சாவாரி பாம்பின் மறு உருவமாகவே சொல்லப்படுறாங்க. இவர்களின் வேலையே மத்தவங்களை கொல்றது தாங்க. சந்தல் பர்கானாஸ் என்பவர்கள் இந்தியாவின் பல கிராமங்களில் வாழும் குறிப்பிட்ட இன மக்கள்ங்க. இவங்க எப்போதும் தங்களுடன் கொடிய விஷம் தடவப்பட்ட பொருட்களை வச்சிருப்பாங்க. தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு உணரும் தருணத்தில் இவங்க அதனை பயன்படுத்துறாங்க. மற்ற மக்கள் இவங்களை வாழும் இச்சாவாரி நாகங்கள் அப்படின்னே சொல்றாங்க. இச்சாவாரி நாகங்களை பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தா மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ்முதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.